நன்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் நிறைய மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவு அனுப்பிச்சிருந்தீங்க. அதுல பெரும்பாலான மாணவர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்துணி பதிவாக பதிவு செஞ்சு அதை எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு அனுப்பியிருந்தீங்க. அந்த மாதிரி பதிவுகள் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா ஒரு பேச்சு அப்படின்னாலே ஆரம்பம் முதல் முடிவு வரை தொடர்ச்சியாக இருக்கணும். இன்னொன்னு, ஒரு சில மாணவர்கள் அப்படி பார்த்து படிக்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து எடிட்டிங்ல நம்ம வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வந்து இந்த மாணவர் பார்த்து படிக்கிறார் அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான தவறுகளை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் படிக்கிறோம், தனியாக தான் செய்கிறோம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, மாணவர்கள்ட்டே இருக்கக்கூடிய திறமையை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இப்போ கொரோனா டைமாக இருக்கிறதுனால வெளியில் எங்கேயும் மாணவர்களை ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக காணொலி பதிவாக செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதில் யாரையும் ஏமாத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லையில. நமக்கு என்னென்னா, நம்மளுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அதற்கான ஒரு பயிற்சி களமாகத்தான் இதை பயன்படுத்திக்கணும். பரிசு அப்படிங்கிறது ஒரு பொருட்டு அல்ல. பரிசு எப்போ வேணாலும் கிடைக்கும், யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய திறமைங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது, அதை நம்ம தான் வளர்த்துக்கணும். அதற்கு இந்த வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் நிறைய மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய காணொலி பதிவை அனுப்பியிருந்தீங்க. அதில் நம்ம நடுவர்கள் தேர்வு செய்த மூன்றாம் வகுப்பில் சிறந்த மாணவராக நல்லதொரு பேச்சாளராக தேர்வு செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி ஈபிரோடு பாரதியார் தெருவில் வசிக்கக்கூடிய ஸ்ரீ கணேஷ்ராம். இவர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு பயில்கிறார். இவருடைய பேச்சை கேட்டு பாருங்க, ரொம்ப அழகா பேசுறாரு. இவர் வந்து பேசும் தோரணையை பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மாப்பிள்ள மாதிரி அப்படி ஒரு ட்ரெஸ், ஒரு பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு வித்தியாசமா படனுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே இவருடைய பேச்சும் நல்லா இருக்கு. இவருடைய பாவனை, அந்த உடல் அசைவுகள்னு சொல்லுவோம்ல, அந்த உடல் மொழியும் நல்ல சிறப்பாக செய்திருக்கிறார். இவருக்கான பரிசு என்னங்கிறது இவருடைய பேச்சினுடைய முடிவில் நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த மாணவர் எப்படி பேசுறாருங்கிறத பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தாராளமா இதுல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்பொழுது கணேஷ்ராம் இந்த மாணவருடைய பேச்சை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ கணேஷ்ராம். நான் திருச்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பை பொழியும் அன்னையாகவும், அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும், தோழமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கரைந்து விட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும், இப்படி ஆண்களை சுற்றி பல பருவங்களிலும் உருவங்களிலும் நிறைந்திருக்கும் பெண்களை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். நாள் முழுவதும் சக்கரம் போல் ஓயாமல் சுழன்று வேலை செய்து வரும் பெண்கள் அனைவருமே போற்றப்பட வேண்டிய நடமாடும் தெய்வம்தான். பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் வீட்டிலும் நாட்டிலும் நல்ல வளர்ச்சியோ மாற்றமோ உண்டாகாது. உலகில் ஆண்களை விட பெண்கள் தான் மிக தைரியமானவர்கள். அதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன். ஒரு பெண் தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அடுத்த குழந்தையை பெற்றெடுக்க தயாராவதில் இருக்கிறது அவர்களின் தைரியம். ஏனென்றால் பிரசவ வலி, மரண வேதனை, மரணத்தின் வாசலை தொட்ட எவனும் மீண்டும் தொட ஆசைப்படுவதில்லை. பெண் பிள்ளை பிறந்துவிட்டதே என்று வருத்தப்படும் தகப்பனுக்கு தெரிவது இல்லை. தன் கடைசி காலத்தில் தன்னை பார்த்து கொள்ள இறைவன் அனுப்பி வைத்த வரம்தான் என்று. தாய்மை என்பது பெண்களுக்கு உரித்தான குணம். ஒரு பெண் குழந்தை பெற்றால் மட்டும் தாயல்ல, குழந்தை பெறாமலே அன்னை தசா உலகிற்கே தாயானார். எனவே தாய்மை என்பது பெண்களின் திரவி குணம். சாதிப்பவர்கள் மட்டுமே சாதனை பெண்கள் அல்ல, தன் குடும்பத்தை வெற்றிகரமாக வழிநடத்தும் ஒவ்வொரு பெண்ணும் சாதனை பெண்தான். பெண்கள் தியாக உள்ளம் படைத்தவர்கள். சகோதரனுக்காக, தந்தைக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக என ஒவ்வொரு பருவத்திலும் அவர்கள் தங்களுடைய சுகங்களை தியாகம் செய்கின்றனர். இது யாரும் மறுக்க முடியாது. இப்படி தியாகம் செய்து பெண்கள் தங்களுடைய அடையாளத்தை இழக்கின்றனர். பெண்கள் கர்வமாகவும் அழகாகவும் அணிய வேண்டிய அணிகலன் தைரியம்தான். பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது. சங்க காலத்திலேயே பெண்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருந்துள்ளனர்.
தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் ஆண்களுக்கு சமமாகவும் ஆண்களை விட அதிகமாகவும் முன்னேறி வருகின்றனர். எனவே பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக அனைத்து பெண்களும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். தாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்று உறுதியோடு வாழ வேண்டும். பெண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்வின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.